Welcome to Healthy Food Kitchen. நம்ம இன்னைக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம். அதுக்கு நான் 1 கப் அரிசி எடுத்துக்கேன். எந்த கப்ல நீ அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்லயே 1/2 கப் தண்ணி ஊத்துவோம். சாதம் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் கிண்டும் போது குழைஞ்சு போயிடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். ஆலிவ் ஆயில் கொஞ்சம் விடுறேன். நீங்க நெய் கூட போடலாம், பட்டர் வேணாலும் போடலாம். ஆயில் விடுறது காரணம் அரிசி வந்து உதிரியா இருக்கும், குழையக்கூடாது. இப்போ நம்ம ஒரு சவுண்டுக்கு இதை வச்சிருவோம். முட்டை 3 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் ஜீரக பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்றுவோம். பீட்டர் வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். பூண்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், கொடமிளகாய் ரெட் கலர், எல்லோ கலர் கொடமிளகாய், க்ரீன் கலர் கொடமிளகாய். இது பீன்ஸ். நான் ரெட் கலர் கொடமிளகாய் போட்டதுனால கேரட் போடலை. நீங்கள் கேரட் வேணும்னா கேரட், பட்டாணி, முட்டைக்கோஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்குது நான் போடல. பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன், இது வந்து ஒயிட் பெப்பர் 1/2 ஸ்பூன், சோயா சாஸ், டொமேட்டோ, ரெட் சில்லி, 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். முட்டையை நல்லா கிண்டிக்குவோம். முட்டையில் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா புதினா கூட போட்டுக்கலாம். முட்டை நல்லா திரண்டு வரணும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் திண்டுவோம். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி வச்சிங்கன்னா போதும். 2 கப் வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். இது சூடோடு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் கிண்ட முடியாது. கிண்டினா அரிசி உடஞ்சி போயிடும். கொஞ்சம் நல்லா ஆற வைக்கணும். ஆறட்டும். சீரகமும் மிளகு மட்டும் தாளிக்கப்படுவோம். முந்திரி பருப்பு, நீங்கள் கடைசியாக இறக்கையில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மண் சட்டி வந்து நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டாது, நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ பூண்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் இந்த பச்சை வாடை போகட்டும். பூண்டு கறிவேப்பிலை, ஸ்ப்ரிங் ஆனியன், பீன்ஸை சேர்த்துக்குவோம். கொடமிளகாய் சீக்கிரம் வெந்துடும். வெங்காய தலை மட்டும் கடைசியாக போடுவோம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம்.
நம்ம சாதத்துக்கு தனியாக உப்பு சேர்த்துருக்கோம், முட்டைக்கு தனியாக உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தனியாக உப்பு சேர்த்துருக்கோம். சோயா 1 ஸ்பூன், உங்களுக்கு உரத்துக்கு தகுந்த அளவுக்கு ரெட் சில்லி போட்டுக்கோங்க. நான் பெப்பர் வேறு 2 பெப்பர் போடுறேன், பிளாக் பெப்பர் ஒயிட் பெப்பர் ரெண்டுமே போடுறேன். இது ரெட் சில்லி சாஸ். டொமேட்டோ 1 ஸ்பூன், இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். முட்டை, பெப்பர் பவுடர், இப்போ ரைஸ் நான் கொஞ்சம் சூடாக தான் போடுறேன், நல்லா ஆறின பிறகு நீங்கள் போடுங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.